ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான ஒரு சேனலை வந்து ப்ரொமோட் பண்ண போகிறோம். வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். இந்த சேனலோட நேம் பார்த்திங்க அப்படின்னா சோஃபி மை ஸ்டைல். இந்த சேனலில் என்னென்ன ரெசிபீஸ்லாம் வந்து போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வந்து நான்வெஜ் வெஜ் வந்து எல்லா கேரளா ஸ்டைல்ஸ்லாம் வந்து நிறைய வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது எல்லா வீடியோவுமே. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து டெய்லரிங் போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் பியூட்டி டிப்ஸ் போட்டிருக்காங்க, விளாக் போட்டிருக்காங்க, இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமான வீடியோஸ்லாம் வந்து போட்டுட்ருக்காங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இந்த இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வந்து கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணாமல் கூட இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ அவங்க போடுற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நான்வெஜ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா ஹரியானா சிக்கன் கிரேவி. ஸோ இது வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம வந்து ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக வந்து செஞ்சிடலாம். ஸோ வாங்க ஃபுல்லாக வீடியோ பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் இந்த ரெசிபிக்கு வந்து ஒரு மசாலா தேவைப்படும். அது வந்து நம்ம இப்போ வந்து கிரைண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இதுக்கு வந்து ஒரு கைப்பிடி வந்து புதினாவும், ஒரு கைப்பிடி வந்து மல்லி, அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கால் கப் வந்து தயிர், இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வந்து கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாங்க. நம்மளுக்கு இந்த டிஷ்ஷுக்கு மெயினாக தேவையானது வந்து மல்லித்தலையும் புதினாவும் தான். ஸோ அந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஜாஸ்தியாக எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி வந்தாச்சு. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க. எண்ணெய் வந்து நீங்கள் எண்ணெயானாலும் யூஸ் பண்ணிக்கலாம், தேங்காய் எண்ணெய் இல்லை நார்மல் குக்கிங் எண்ணெய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சதும் பட்டையும் கிராம்பும் மட்டும் சேர்த்துக்கலாம். அது கூட 1/4 டேபிள்ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்காமையே நல்லா வந்து தண்ணியாக இருக்குது பார்த்திங்களா. இப்போ வந்து ஒரு லிட்டு போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வந்து குக் ஆகட்டும். இப்போ 5 நிமிஷம் கழித்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து சிக்கன் வந்து வெந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் அப்படி இல்லையா, அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்தாச்சு அரைச்சி வச்ச புதினா, மல்லி, பச்சை மிளகாய், தயிர், இது எல்லாத்தையுமே வந்து சேர்த்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நம்ம இதோட சிக்கனில் வந்து முழுக்க முழுக்க வந்து அந்த அதாவது புதினா மல்லியோட ஃப்ளேவர் தான் வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஸோ சிக்கன் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து சேர்த்துக்கலாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து எண்ணெயெலாம் வந்து மேலே தெரிஞ்சு வந்துருச்சு. நம்ம எந்த தண்ணியுமே சேர்க்கலை. ஸோ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சிக்கனோட ஃப்ளேவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அந்த புதினாவும் மல்லியும் சேர்ந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்மெல் வந்து கொடுக்கும். ஸோ அது செமையாக இருக்கும். நல்லா நீங்களும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து சப்பாத்தி, அதுக்கப்புறம் நான், பூரி, இந்த மாதிரி இட்லி, தோசை, பிரியாணி எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்பவே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து கடைசியாக வந்து மிளகுத்தூள் இருந்து 2 டேபிள்ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான் இந்த டிஷ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் வந்து நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதான் சூப்பரான ஹரியானா
சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை மட்டும் பண்ணாதீங்க, கண்டிப்பாக கமெண்டில் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூட இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.